அர்ச்சுனாபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு பக்கத்தில் இருக்குது இந்த ஊர். மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்குன்னு எந்த திசையில் பார்த்தாலும் பசுமை தான். வானம் பொய்க்காத வளமான பூமி. இந்த ஊருக்கு இன்னொரு முக்கிய அடையாளமும் இருக்குது. இதுதான் நல்லதங்காள் பிறந்த ஊர். சில கதைகளை கேட்கும்போது நமக்கு மனசு நெகிழும், சில கதைகளை கேட்கும்போது மனசு கணக்கும். நல்லதங்காள் கதையை கேட்டால் இது ரெண்டுமே நடக்கும். மதுராபுரி நகரத்தில் பிறந்த மன்னன் ராமலிங்க நல்ல மகாராஜா. இவர் அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக வச்சு அந்த பகுதியை ஆண்டுட்டு வந்தார். இவரோட மனைவி இந்திராணி. கல்யாணமாகி பல வருடங்கள் கழித்து தான் இவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தது. மூத்தவன் நல்லதம்பி, இளையவள் நல்லதங்காள். ரெண்டு பேருமே ரொம்ப செல்வ செழிப்போட தான் வளர்ந்து வந்தாங்க. ராமலிங்க மகாராஜாக்கு முதுமை காலமும் நெருங்குச்சு. தான் கண்ணை மூட்டுறதுக்குள்ள மகனுக்கு முடிசூட்டிடணும்னு விருப்பப்பட்டதுனால நல்ல தம்பிக்கு முதல்ல திருமணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக குந்தல தேசத்தை ஆட்சி செய்து வந்த கோமகனின் மகள் மூலி அலங்காரிய திருமணம் செய்து வச்சாங்க. மனம் முடித்த 10ஆம் நாள் இந்திராணி இறந்து போறாங்க. மனைவி இறந்த துயரத்தினாலும் மகளுக்கு இன்னும் திருமணம் செய்யலங்கிற வருத்தத்தாலும் ராமலிங்க மகாராஜாவும் கொஞ்ச நாள்லயே இறந்து போறாரு. தாய் தகப்பன் இல்லைங்கிற குறையே இல்லாமல் நல்லதங்காளை ரொம்ப பாசத்தோடு வளர்க்குறாரு நல்லதம்பி. பல இடங்களில் வரன் தேடி கடைசியில் மானாமுதுரை காசிராஜனுக்கு நல்லதங்காளை நிச்சயம் செய்கிறான் நல்லதம்பி. சித்திரை திங்கள் புதன்கிழமை அர்ஜுனாபுரத்தில் நல்லதங்காளுக்கும் காசி மகாராஜனுக்கும் கோலாகலமாக திருமணம் நடக்குது. நல்லதம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனம் கொடுத்து அனுப்புறார். தங்கத்திலும் வைரத்திலும் ஆபரணங்கள், வெள்ளியிலே பூஜை பொருட்கள், வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால்மாடுகள், மோர்கடைய முக்காலி அடுக்கடுக்கான பண்ட பாத்திரங்கள், இப்படி நீண்ட சீர்வரிசையோட 9 பணிப்பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களோட வழி அனுப்புறாரு நல்லதம்பி. மேல தாளம் முழங்க ஆடல் பாடலோடு மணமக்களை வரவேற்கிறது மானாமதுரை. அவங்க ரெண்டு பேர்த்தோட இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 8 ஆண்டுகள்ல 7 பிள்ளைகளை பெத்தெடுக்கிறா நல்லதங்காள். அதில் 4 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். நல்லா போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில வந்தது ஒரு பெரிய சோதனை. மண்ணும் பொன்னாகும் மானாமதுரையில பயங்கரமான தண்ணீர் பஞ்சம். விளைச்சல் இல்லை, ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தன. மக்கள் பசியிலேயே மாண்டார்கள். காசிராஜனுக்கு தம் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியல. அவங்க எல்லாருமே அண்டை நாடு போறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. தம் மாளிகையில இருக்கிற பொண்ணும் பொருளும் கொடுத்து உதவி பண்ணாரு. தினமும் அவர் மக்கள் எல்லாத்துக்கும் உணவு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் தானும் சாப்பிட்டாரு. ஒரு கட்டத்தில் தானிய கிடங்கில் இருக்கிற எல்லா உணவுகளும் தீர்ந்து போக மந்திரி முதல் கொண்டு நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அடுத்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. பிள்ளைகளெல்லாம் பசியால் துடிச்சாங்க. தான் குழந்தைங்க படுற வேதனையை நல்லதங்காளால் பார்க்க முடியல. தான் அண்ணன் வீட்டுக்கு போனால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சா. தான் விருப்பத்தை காசிராஜன்கிட்டையும் சொன்னான். ஆனால் காசிராஜனுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் இந்த நாட்டுடைய அரசன். நாட்டுக்கு என்ன நிலைமை வந்தாலும் நான் இந்த நாட்டை விட்டு வரக்கூடாது. நீ வேணா குழந்தைகளை கூட்டிட்டு உன் அண்ணன் வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறான். நல்லதங்காளும் குழந்தைகளுக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவன் அண்ணன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். காடு மேடெல்லாம்னு கடந்து மதுரை வனாந்தரத்துக்குள்ள நுழையிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு போறதுக்கு வழி தெரியல. அங்க இருக்கிற மரத்தடியில இளைப்பாடுறான். பசி பசின்னு கதற தன் குழந்தைகளை பார்த்து நல்லதங்காள் வாய்விட்டு அழறான். இவ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு வேடர் கூட்டம் இளைப்பாறிட்டு இருக்காங்க. ஒரு பெண் அழும் குரல் கேட்டு அந்த இடத்துக்கு வந்து இவளை யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. தலைவிரி கோலமா பசியில மெலிஞ்சு போய் யாருனே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கிற நல்லதங்காளை பார்த்து அந்த வேடர் குல தலைவன் வாய்விட்டு அழறான். அது வேற யாரும் இல்ல, நல்லதம்பி. தன் நாட்டு மக்களை துன்புறுத்துற ஒரு புலிய வேட்டையாடுறதுக்காக வந்திருப்பான். நடந்தது எல்லாத்தையும் நல்லதங்கால் அவன் அண்ணன் கிட்ட சொல்றான். சரி, நான் வந்த வேலை முடியறதுக்கு 2 நாள் ஆகும். நீ முதல்ல பிள்ளைகளை கூட்டிட்டு அரண்மனைக்கு கிளம்பு. அங்க அண்ணி உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லி தம் பரிவாரங்களோட நல்லதங்கால வழி அனுப்பி வைக்கிறான் நல்லதம்பி. அங்க அரண்மனை மாடத்துல பெண்கள் எல்லாம் தனக்கு சேவகம் செய்ய உட்கார்ந்துட்டு இருக்கா மூலி அலங்காரி. பேரே இவ்வளோ பயங்கரமா இருக்கு இல்லைங்க. குணமும் அப்படித்தான். இவளுடைய தம்பி செந்திலபதி காட்டிலிருந்து அவசர அவசரமா வந்து இவகிட்ட விஷயத்த சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே மூலிக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. ஓ, அவ திரும்ப வந்துட்டாளா, இங்க இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துட்டு போக வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பணிப்பெண்கள் எல்லாத்தையும் அரண்மனைக்குள்ள போக சொல்றா. சமைச்சிருக்கிற உணவு எல்லாத்தையும் பாதாளத்துல கொண்டு போய் மறைச்சு வைக்கிறா. தானும் போய் ஒரு மூலையில படுத்துக்கிறா. நல்லதங்காள் அரண்மனைக்குள்ள நுழையும் போதே அரண்மனை வாயில் அடைச்சிருக்கிறத பார்த்து அங்க ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு அவளுக்கு தோணுது. கதவு கிட்ட போனதும் பிள்ளைகள் அழுகுது, காலெல்லாம் கடுக்குது, கதவை துறங்கன்னு கதவை தட்டுறா. ஆனா யாருமே திறக்கல. ஈஸ்வரனே, என் பிள்ளைகள் பசியார கதவு திறவாயோ அப்படின்னு கத்தரா. கதவுகள் தானாக திறந்தன. உள்ள போனவ மூலி படுத்திருக்க இடத்துக்கு போறா. அண்ணி, என் பிள்ளைகள்லாம் பசியில துடிக்குது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறா.
உடனே மூலி, நானே ரொம்ப உடம்புக்கு முடியாம படுத்திருக்கேன். காட்டுக்கு வேட்டையாட போனவங்க அண்ணன் நல்லபடியா படைகளோட திரும்பி வரணும்னு இங்க நாங்க எல்லாருமே விரதம் இருக்கிறோம். அதனால அரண்மனையில எதுவுமே சமைக்கல அப்படின்னு சொல்றான். அதுக்கு நல்லதங்காள், சரி அண்ணி, அண்ணன் வர வரைக்கும் நான் பசிய பொறுத்துக்கிறேன். ஆனா குழந்தைகளுக்காவது ஏதாவது கொடுங்க, கொஞ்சம் அரிசியாவது கொடுங்க, என் குழந்தைகளுக்கு நான் சமைச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மூலி, உனக்கு தெரியாது, இந்த நாட்டிலயும் கடுமையான பஞ்சம், விளைச்சலே இல்ல, அரிசிக்கு எங்க போறது, கொஞ்சம் கேழ்வரகு வேணா தரேன், அதான் உன் பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லி தன் பணி பெண்களை அவளோட அனுப்பிச்சு வைக்கிறான். கூடவே ஒரு பணி பெண் கிட்ட அவளுக்கு பச்சை மட்டையும் ஓட்ட பானையும் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். நல்லதங்காள் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கேழ்வரகெல்லாம் அரைச்சு கஞ்சி காய்ச்சறதுக்காக அடுப்பை பத்த வைக்கிறான். அடுப்பு எரியவே மாட்டேங்குது. அன்னபூர்ணி தாயே, நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா இந்த அடுப்பு எரியணும் அப்படிங்கிறா. அடுப்பு கொழுந்து விட்டு எரியுது. இதை பார்த்துட்டு இருந்த பணிப்பெண் பயந்து போய் மூலிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். மூலிக்கு பயங்கர கோபம். நல்லதங்காள் இருக்கிற இடத்துக்கு வரா, இந்த அரண்மனையிலிருந்து எடுத்துட்டு போன செல்வங்கள்லாம் பத்தாதுன்னு இப்ப அரண்மனையே கொளுத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த கஞ்சி கொதிச்சுட்டு இருந்த பானையை தன் காலால எட்டி உதைக்கிறா. இந்த பானை கீழே விழுந்து கஞ்சி எல்லாம் வழிஞ்சோடுது. பாவம், பசியில் இருந்த குழந்தைகள் தரையில ஓடுற கஞ்சியை வழிச்சு குடிக்கிறாங்க. நல்லதங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கல. இனியும் இங்கிருந்து அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகளை இழுத்து காட்டுக்குள்ள போறா. பாழும் கிணத்தை தேடி போறா. அண்ணன் வந்து அடையாளம் தெரியணுங்கிறக்காக வழியெல்லாம் மாவாரஞ்செடிகளை உடைச்சு போட்டுக்கிட்டே போறான். ரொம்ப தூரம் போயாச்சு, எந்த கிணறுமே கண்ணுக்கு தட்டுப்படல. அப்போ அங்க ஒரு மூணு பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, பக்கத்துல எங்காவது கிணறு இருந்தா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறா. அதுல ஒருத்தர், அங்க ஒரு கருப்பராயன் கோவில் இருக்கு, அதை தாண்டி போனேன்னா ஒரு கிணறு வரும் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் பசி மயக்கத்திலேயே தூங்கிட்டாங்க. அந்த சமயத்துல அவளுக்கு அழையா விருந்தாளியா எந்த வீட்டுக்கும் போக கூடாது அப்படின்னு காசிராஜன் சொன்னதை ஞாபகத்துக்கு வருது. அவன் பேச்ச கேட்காம இங்க வந்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறான். தன் தாலியை கழட்டி கணவன் கண்ணில் படுற மாதிரி கிணத்து மேட்டில் வைக்கிறான். கிணத்த மூணு சுத்தி சுத்தி வர்றா. இதுதான் சரியான சமயம், குழந்தைகள் முழிச்சுக்கிட்டா அவங்கள கொல்றதுக்கு மனசு வராதுன்னு சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளா தூக்கி கிணத்துல போடுறான். இந்த சத்தம் கேட்டு முழிச்சுக்கிட்ட மூத்த மகன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான். அம்மா, என்ன மட்டுமாவது விட்டுவிடு, இந்த வம்சத்து பேர் சொல்ல நானாவது எஞ்சி இருக்கேன் அப்படின்னு கெஞ்சுறான். கடைசியில் அவனையும் பிடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளிட்டு தானும் அதுக்குள்ள குதிக்கிறான். நல்லதங்காளும் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள். நல்லதம்பி வேட்டையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். தங்கச்சியையும் பிள்ளைகளையும் காணலன்னு தேடுறான். மூலிக்கிட்ட கேட்டபோது, எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம நான் படுத்துட்டு இருந்தேன், இருந்தும் உன் தங்கச்சிக்கு அறுசுவை உணவு சமைக்க சொன்னேன், உன் கையால போட்டாதான் சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம்னு கோச்சுக்கிட்டு அவன் இங்கிருந்து போயிட்டா அப்படின்னு போய் சொல்றான். நல்ல தம்பிக்கு இது ஏதோ சரியா படல. பணிப்பெண்கள் கிட்ட விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறான். உடனே தன் தங்கச்சியை தேடி காட்டுக்குள்ள போறான். வழியெல்லாம் கிடக்கிற ஆவாரஞ்செடிகளையே தொடர்ந்து போறான். இன்னொரு பக்கம் நல்லதங்கால் மானாமதுரை விட்டு வந்த கொஞ்ச நாள்லயே அங்க நல்ல மழை பெஞ்சது. நாடும் செழிப்படைஞ்சது. காசிராஜன் தன் மனைவியும் மக்களையும் கூட்டிட்டு போறதுக்காக அங்கிருந்து கிளம்பி காடகத்து வழியா வந்துட்டு இருந்தான். நல்ல தம்பி கிணத்து பக்கம் வர்றதுக்கும் காசிராஜன் அங்க வந்து சேர்றதுக்கும் சரியா இருந்தது. கிணத்துக்குள்ள அவன் தங்கையும் அவளது பிள்ளைகளும் பிணமா மிதக்கிறத பார்த்து கதறி கதறி அழுகிறான். அவங்கள வெளியில எடுத்து ஈம காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்கிறான். இத்தனைக்கும் காரணமான மூலி மேல அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. அவளை மட்டும் இல்ல, அவள் வம்சத்தையே அழிக்கணும் அப்படின்னு சபதம் எடுக்கிறான். அரண்மனைக்கும் போகிறான். அங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கிற மூலியை பார்த்து, ஒரு துக்கம் நடந்த வீட்டுலதான் நல்லதும் நடக்கணும், உன் தம்பி செந்தில பதிக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம், உன் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வர சொல்லு அப்படின்னு சொல்றான். மூலிக்கு ஒரே சந்தோஷம், திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. அரண்மனை சிற்பியை கூப்பிட்டு ஒரு பொய்யான மண்டபத்தை உருவாக்குறான். மூலியோட சொந்தக்காரங்க எல்லாத்தையும் அந்த மண்டபத்திலையும் தன்னுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் வேறொரு மண்டபத்திலையும் உட்கார வைக்கிறான். திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுடைய திட்டப்படி அந்த மண்டபம் இடிஞ்சு விழுகுது. மூலியோட வம்சமே அழிஞ்சு போகுது. தன் கடமையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல நல்லதம்பியும் ஈட்டி மேல பாஞ்சு தன் உயிரை மாச்சுக்கிறான். நல்லதங்கால் அன்னைக்கு கிணத்துல விழுந்து இறந்து போனாலும் இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுனாபுரம் வயல்வெளிக்கு மத்தியில கோவில் கொண்டு எல்லாரையும் காப்பாத்திட்டு தான் வர்றா. இந்த கோவிலோட அமைப்பே ஒரு வித்தியாசமா இருக்கும். கோவிலுடைய கருவறையில நல்லதங்காலுடைய சிலை கம்பீரமா வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரே கல்லுல ஏழு குழந்தைகளோட சிலை இன்னொரு சந்நிதியில அமைக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலேயே நல்லதம்பிக்கும் ஒரு சிலை இருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் நல்லதங்காளின் வழித்தோன்றல்களாக இருப்பவர்கள் இங்கே வந்து விழா எடுத்து சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினா குடும்ப உறவு பலப்படும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த காணொளியை கேட்டுட்டு இருக்க எல்லாத்துக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். சிலருக்கு கடன், சிலருக்கு நினைச்ச வாழ்க்கை அமையாம இருக்கலாம், உடல்நல குறைவு இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் விட கொடுமையானது வறுமை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிறத விட பெரிய கஷ்டம் நமக்கு என்னங்க வந்துடப்போகுது? நம்மளுடைய இந்த ஓட்டம் உழைப்பு எல்லாமே அந்த வயிற்றுக்காக தானே. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுப்போம்.
நான் ஒன்றும் உங்களை தினமும் போய் தான தர்மம் பண்ண சொல்லலை, ஆயிரம் ஆயிரமாக கொட்டி கொடுக்க சொல்லலை. பசியில் இருக்கவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும் போது கைகள் கூப்பி அவங்க கண்களில் தெரியும் பாருங்க ஒரு உணர்வு, அதில் உங்களுக்கு கிடைக்கிற மனநிறைவு நீங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிச்சாலும் கிடைக்காது. பெறுவதில் விட கொடுப்பதிலேயே மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.